நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறு வாழ்த்துரை வழங்க லிஷா இலக்கிய மன்றத்தின் செயலாளர், ஒரு பன்னாட்டு கப்பல் நிறுவனத்தின் பொது மேலாளராக சிங்கியில் பணியாற்றும் தமீம் அன்சாரி அவர்களை அழைக்கிறேன். தமீம், ஒரு சிறு வார்த்தைகள் எங்களுடன். வணக்கம் ராஜா, நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். வானம் எங்கும் பருதியின் ஜோதி, மலைகள் மீதும் பருதியின் ஜோதி, தானை நீர் கடல் மீதிலும் அங்கே, தரைகள் மீதும் தருணையின் மீதும் காணகத்திலும் பற்பல ஆற்றின் கரைகள் மீதும் பருதியின் ஜோதி என்று பாரதி தன்னுடைய கவிதை வரிகளில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் ஒளி உலகெங்கும் படர்ந்திருப்பதை வெகுவாக வியந்து பாராட்டி துள்ளி குதிக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கும் பாரதியின் வரிகள், அவனுடைய சிந்தனைகள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களில், நெஞ்சங்களின் மனதில் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. லிஷா இலக்கிய மன்றத்தின் தலைவர் திரு கண்ணன் சேஷாத்ரி என்னோட சொன்னாங்க, இந்த மாதிரி பாரதியின் கொண்டாடுவோம், பாரெங்கும் பாரதி என்ற நிகழ்ச்சிக்கு நீங்க லிஷா இலக்கிய மன்றத்தின் செயலாளர் என்ற முறையில் வாழ்த்துரை வழங்கணும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனைவி இதை கேட்டவொன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ, உங்களை அப்படி அந்த வயசானவங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க போல தெரியுது அப்படின்னாங்க. நான் உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு அவ்வளவு வயசு இல்லை. வாழ்த்துவதற்கு, என்னை பொறுத்த அளவுக்கு வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் முக்கியமே தவிர காலம் முக்கியமல்ல, நேரம் முக்கியமல்ல. அதனால்தான் பாரதி கூட தமிழை வாழ்த்தி இருக்கிறார். தன்னுடைய பாடல்களில், தன்னுடைய கவிதைகளில் வாவுசியை வாழ்த்தி இருக்கிறான், பெல்ஜியத்தை வாழ்த்தி இருக்கிறான், மகாசக்தியை வாழ்த்தி இருக்கிறான், தாயுமானவரையும் வாழ்த்தி இருக்கிறான். இப்படி பாரதியை வாழ்த்தியதற்காக அவனை நாம் வாழ்த்தி இன்றைக்கு நாம் அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நூற்றாண்டு கடந்து விட்டது, இன்னும் அவனுடைய நினைவுகள், சிந்தனைகள் நம்முடைய மனதில் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய கவிதை வரிகளின் தாக்கத்தை நாம் என்னவென்று சொல்வது? சரி, வாழ்த்துறையில எப்படி வாழ்த்துறது, எவ்வளவு வாழ்த்துறது அப்படின்னு என்னுடைய மனதுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. குறைந்த அளவுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளவு வாழ்த்துகிறேன், அவ்வளவு வாழ்த்துகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச வாழ்த்து எண்ணிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு எண் தோணுச்சு. 3,15,36,000 முறையாவது குறைந்தபட்சம் வாழ்த்தணும் அப்படின்னு. நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா இது 3,15,36,000 என்ன கணக்கு அப்படின்னு. ஒரு மணி நேரத்திற்கு 3,600 மணித்துளிகள், ஒரு நாளைக்கு 86,400 மணித்துளிகள், 24 மணி நேரத்தில். இது ஒரு முப்பரிமாண ஒரு முன்னெடுப்பு. வீடெங்கும் பாரதி, நாடெங்கும் பாரதி, பாரெங்கும் பாரதி அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை, ஒரு கொண்டாட்டத்தை ஓராண்டு காலத்திற்கு நடத்தவிருக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தினர். அப்ப இந்த ஓராண்டு காலம் நடத்தும் பொழுது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களின் மனதில், பல தமிழ் அமைப்புகளின் அமைப்பாளர்களின் மனதில், பங்கேற்பாளர்களின் மனதில் பாரதியின் வரிகளோ, அவனை பற்றிய சிந்தனைகளோ இந்த ஓராண்டுக்கு 3,15,36,000 முறை ஒழித்து கொண்டிருக்கும், அவர்களுடைய இதயத்தில் துடித்து கொண்டிருக்கும் என்பதனால்தான் குறைந்த அளவிற்கு, குறைந்தபட்சம் 3,15,36,000 முறையாவது நாம் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு நினைவுக்கு, ஒரு முடிவுக்கு வந்தேன். அதற்கு மேல எவ்வளவு வேணா வாழ்த்திக்கலாம். கல்லுள்ள வரையில் வாழ்த்தலாம், மண்ணுள்ள வரையில் வாழ்த்தலாம், விண்ணுள்ள வரையில் வாழ்த்தலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானில் இருந்து வரக்கூடிய இந்த ஒளியின் இருக்கும் வரை வாழ்த்தலாம். இப்படி வாழ்த்துவதற்கு அளவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் 33 கோடி முறை வாழ்த்தணும். சிங்கப்பூர் பாணியில சொல்லணும்னா 31,000,000 536,000 முறை வாழ்த்தணும். இதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. சரி, இந்த முப்பரிமாண நிகழ்ச்சியில் வீடெங்கும் பாரதி, நாடெங்கும் பாரதி, பாரெங்கும் பாரதி அப்படின்ற இந்த முப்பரிமாண ஒரு கொண்டாட்டத்தில் பாரெங்கும் பாரதியை எடுத்து நடத்துகின்ற லிஷா இலக்கிய மன்றம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு சிறிய முன்னோட்டத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
உலகெங்கும் இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகளோடு இணைந்து பாரதியை பாரெங்கும் கொண்டாடவிருக்கிறோம். எங்களுடைய இந்த முயற்சியின் சில முக்கிய அங்கமாக மாணவர்களை இளைய தலைமுறையினர்களை எவ்வளவெல்லாம் நாம் இணைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவெல்லாம் இணைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் என்பது ஒரு முன்னோட்டம். இது ஒரு மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாரத்தான் ஓட்டம். இந்த ஒரு ஆண்டு என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இந்த ஒரு பெரிய பணியை சிங்கப்பூரிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் பாரதியை நேசிக்கும் தமிழ் நெஞ்சங்களோடும் இணைந்து நாங்கள் செய்வது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கு, அந்த நிறுவனத்தின் தலைவர் முரளி அவர்களுக்கும், லிஷாவின் தலைவர் சங்கர் அவர்களுக்கும், லிஷாவின் ஆலோசகர் திரு ராஜ்குமார் சந்திரா, செயற்குழு உறுப்பினர்களான ருத்ராபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை, வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்புரையாற்றிய திரு ஆர் தினகரன் அவர்கள், துணைத் தலைவர் இந்து அறக்கட்டளை வாரியம், சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தின் முன்னாள் நியமன உறுப்பினர், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அகிலா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டெடின் அந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னால் இது ஒரு மிகப்பெரிய தேர். இதை ஒரு ஆளாக இழுத்துச் செல்ல முடியாது. இது ஊர் கூடி நாம் இழுக்க வேண்டும். இப்பொழுது உலகம் கூடி இந்த தேரை நாம் இழுக்கிறோம். அதற்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு YACD நிறுவனத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.